அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம். அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுடனான சர்வதேச விமான வழித்தடங்களை திறக்க இந்தியா முயன்று வரும் நிலையில் பல நாடுகள் சர்வதேச விமானங்களுக்கு தங்கள் வான்வெளியை திறந்துள்ளன. தாங்கள்தான் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையில் மீண்டும் விமான சேவைகளை தொடங்கும் முதல் பயணிகள் விமான நிறுவனமாக இருக்கும் என்று டெல்டா ஏர்லைன்ஸ் கூறியுள்ளது. சியாட்டிலிருந்து வாரத்திற்கு 2 முறை இயக்கப்படும் இந்த விமானங்கள் ஷாங்காயை அடைவதற்கு முன்பு தென்கொரியா மற்றும் சியோல் வழியாக பயணிக்கிறது. சர்வதேச விமான சேவையை மீண்டும் தொடங்கிய நாடுகளின் பட்டியல் குறித்து காண்போம். இவற்றில் சில நாடுகள் குறிப்பிட்ட சுற்றுலா பயணிகளுக்காக தங்கள் விமான சேவையை மறுதொடக்கம் செய்துள்ளது. ஜமைக்கா ஜூன் 15 முதலும், பெர்முடா ஜூன் 22 முதலும், ஜெர்மனி ஜூன் 15 முதலும், பிரான்ஸ் ஜூன் 15 முதலும், இத்தாலி ஜூன் 3 முதலும் சர்வதேச விமான சேவையை மறுதொடக்கம் செய்துள்ளது. கிரீஸ் நாடோ, ஐரோப்பிய யூனியன், சைனா, ஜப்பான், இஸ்ரேல், நியூசிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு மட்டும் அனுமதி அளித்துள்ளது. ஏற்கனவே சர்வதேச விமான சேவையை வழங்கிக் கொண்டிருக்கும் அல்லது இனிமேல் வழங்க போகும் விமான நிறுவனங்கள் குறித்து காண்போம். துபாயின் எமிரேட்ஸ் விமான நிறுவனம் லண்டன், பிராங்க்ஃபர்ட், பாரிஸ், சிக்காகோ, டொரண்டோ, சிட்னி, மெல்போர்ன் போன்ற இடங்களுக்கு தங்கள் சேவையை வழங்கி வருகிறது. இந்த விமான நிறுவனம் சமீபத்தில் பாகிஸ்தானிலிருந்து வரும் விமானங்களை நிறுத்தி வைத்தது குறிப்பிடத்தக்கது. ஏர் கனடா US-இல் உள்ள 6 இடங்களுக்கு தனது சேவையை மே 25 முதல் வழங்கி வருகிறது. விமான சேவை வழங்கப்படும் இடங்களில் நியூயார்க், வாஷிங்டன், லாஸ் ஏஞ்சல்ஸ், சான் பிரான்சிஸ்கோ, போஸ்டன், சிக்காகோ போன்றவை அடங்கும். மலேசியா ஏர்லைன்ஸ் கட்டுப்படுத்தப்பட்ட உள்நாட்டு விமான நடவடிக்கைகளை ஜூன் 2020 முதல் தொடங்கியது. இந்த விமான நிறுவனம் ஜூலை முதல் சர்வதேச விமான சேவையை தொடங்க உள்ளதாக தெரிகிறது. எட்டிகாட் ஏர்வேஸ் தனது விமான சேவையை 40 இடங்களுக்கு வரும் ஜூலை மாதம் முதல் தொடங்க உள்ளது. இந்தியாவின் விமான நிறுவனங்களான ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் ஆகியவை வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சர்வதேச விமானங்களை இயக்கி வருகிறது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.